சரி. இப்ப எல்லாம் நாங்க நாங்களே இப்ப வந்து ஊட்டி டூர் எல்லாம் போயிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா டக்குன்னு காஃபி வாங்கணும், குடிக்க சூடு தண்ணி வேணும் அப்படின்னா டப்புன்னு எடுத்து உள்ள வச்சுன்னா அப்படியே டக்குன்னு சூடாயிரும். வெறும் 10 seconds போகுது சூடாகிறதுக்கு. அடுத்து இது பாருங்க, டூத்பேஸ்ட் ஸ்க்வீசர். சார் நம்ம வீட்டுல பேஸ்ட்னா இருக்குல்ல, ஒரு பேஸ்ட் வந்து காலி ஆகிற கட்டத்துல இருக்கும், நம்மளால பிதிக்க அதை எடுக்கவே முடியாது. அப்ப அது பாட்டம் மட்டும் இதுல சொருவிட்டு அப்படியே அதை உள்ள வச்சு நீங்க அப்படியே ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். என்னாவும் உங்களுக்கு எல்லாமே மொத்தமா சுத்தி பிதுக்கி லாஸ்டா எடுத்துட்டு வந்து குடுக்க. என்ன வர சொல்றீங்க, இது பார்க்க வந்து உங்களுக்கு லென்ஸ் மாதிரியா இருக்கும். எக்ஸாக்ட்டா லென்ஸ் மாதிரியா இருக்கும். எல்லாமே அதுல இருக்க டிசைன் அக்யூரசில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா லென்ஸ் மாதிரியா தான் இருக்கும். ஃபோக்கஸ் எல்லாமே அப்படியே இருந்து பக்காவா கொடுத்துருக்காங்க. இது மாட்டி காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்குல்ல ஒரு ஃப்ளக் பாயிண்ட், அதை வந்து மாட்டிட்டு நீங்க எல்லாம் சார்ஜர் போட்டுக்கலாம். ஓகே, சார்ஜ் போட்டு இங்கேயே வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி கேட்குற கிச்சன் கேட்ஜெட்ஸ் பற்றின ஒரு வீடியோ வந்து எடுக்க வந்திருக்கோம். நம்ம போட்ட எல்லா வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருந்தது. நிறைய பேர் கமெண்டில் திட்டவெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ கொஞ்சம் சென்னையில் வந்து போடுங்க, கோயம்புத்தூர்லேயே போட்டுட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து கொரியரும் அனுப்புகிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் வெல்மிங்காக ரெஸ்பான்ஸ் வரும்போது அவங்களால கொஞ்சம் பண்ண முடியல அப்படிங்கும்போது சென்னையில் நாங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் விசிட் பண்ணிக்கிறோம். பிரதர் வந்து நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் ஷாப்புக்கு வந்து நம்ம விசிட் பண்ணிக்கிறோம். நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய வித்தியாசமான கேஜெட்ஸ் எல்லாம் வந்து பிரதர் பண்ணிட்டு இருக்காரு. பிரதர் உங்களை பற்றி அப்படியே ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிடுறேன். வணக்கம், என் பேர் பிரவீன். நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி டேஸ். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு இகாமர்ஸ் கம்பெனி. ஸோ வந்து நம்ம கிட்ட ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுலுமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு வெப்சைட் ரெண்டு வெப்சைட் இருக்கு, ஹோல்சேல் தனி வெப்சைட் இருக்கு, ரீட்டைல் தனி வெப்சைட் இருக்கு. நீங்கள் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லிங்க் நான் எல்லாமே கொடுத்துட்றேன். ஹோல்சேல்னா நீங்கள் மினிமம் 2000 பர்ச்சேஸ் பண்ணணும். ரீட்டைல்னா நீங்கள் அதுக்கு பர்ச்சேஸ் வேல்யூ இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கூட வாங்கலாம், ரெண்டு ப்ராடக்ட் எது வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அப்கமிங் 1 or 2 weeks நமக்கு மொபைல் ஆப்புமே வருது. ஸோ மொபைல் ஆப்ஸ்லையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் லேசர் பே மூலமாக பே பண்ணி அதிலே பே பண்ணியே வாங்கிக்கலாம். அதே மாதிரி வாங்கிக்கலாம். ஆமாம், உங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா, ஏதாவது டேமேஜ் இருக்கும், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ இருக்கணும். நம்ம வெப்சைட் மேலேயே அதான் போட்டிருப்போம். அன்பாக்சிங் வீடியோ இருந்துச்சுன்னா டேமேஜ் இருந்தால் நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, கேள்வியே கேட்க மாட்டோம். அந்த வீடியோ மட்டும் எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா பார்ப்போம், நிஜமாகவே அங்கே வரும்போது டேமேஜ் இருக்கான்றது பார்த்துட்டு திருப்பி நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஏதோ சம்திங் டிரான்ஸ்போர்ட்லேயே ஏதோ ஏன்னா இங்கே நாங்கள் பேக் பண்ணுவோம், கரெக்டாக தான் பேக் பண்ணி அனுப்புவோம். ஒருவேளை டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது நடந்திருக்கலாம், அது யார் மேலே தப்புன்றதுக்கு அந்த அன்பாக்சிங் அது இருந்துச்சுன்னா நாங்கள் கொஸ்டினே கேட்க மாட்டோம், அதை மட்டும் அனுப்பிவிடுங்க. திருப்பி அதே அட்ரஸ்க்கு நாங்கள் இன்னொரு ப்ராடக்ட் அனுப்பிச்சு விட்டுருவோம். ஆமாம், ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அது ஆனாலும் அதையும் மற்றவங்களும் வந்து அது எதுவும் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து அதை ப்ராப்பராக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா ப்ரோ, இப்போ வெப்சைட்டில் வந்து வாங்குறாங்க அப்படிங்கும்போது இப்போ நம்ம வீடியோவில் ஒரு ப்ரைஸ் சொல்ல போகிறோம்ல, அதே ப்ரைஸ் தான் இருக்குங்களா இல்லை கொஞ்சம் ஏதாவது? எக்ஸாக்ட் சேம் திங். இதில் ஒரு பிரச்சனை என்ன வரும்னா, நம்ம கிட்ட ஹோல்சேல்னு இருக்குது, ரீட்டைலும் இருக்குது. இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்கிறது ஹோல்சேல் தான் சொல்லுவேன், ஏன்னா பிஸ்னஸ்க்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஹோல்சேல் ரேட் சொல்லுவேன். ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஹோல்சேல் பார்த்துட்டு ஹோல்சேல் ரேட்டை கேட்டுட்டு ரீட்டைல் வெப்சைட்டுக்குள்ளே போவாங்க. ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலோட 20-30 rupees, 30-40 rupees வந்து ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ அது ஆகும்போது என்ன ஆகும்னா, அவங்க வீடியோவில் கேட்ட ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. நிறைய இதில் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. வீடியோவில் ஒன்று சொன்னாங்க, வெப்சைட்டுக்கு போனால் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க. அது நீங்கள் கரெக்டாக ஹோல்சேல் வெப்சைட்டுக்கே போனீங்கன்னா அதே ரேட்டு தான் இருக்கும், சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு 5-10 rupees ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட்டில் இருக்கிறதா கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா இப்போ வர பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கு, இப்போ சிலிக்கான் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஏன்னா ப்ராடக்ட் ரேட் எல்லாமே அதிகமாக. நீங்கள் ஒரு 2 months கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ரைஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும், கம்மியாகவும் இருக்கும், ரொம்ப இருக்காது. ஒரு 10-20 rupees தான் இருக்கும் ஹோல்சேலில். ரீட்டைல் என்ன, நாங்கள் மோஸ்ட்டாக ஃபிக்ஸாக தான் வச்சிருப்போம். ஏன்னா ஹோல்சேல் நம்ம மார்ஜினே கம்மின்னும் போது அதிகமாச்சுன்னா அதிகம் பண்ணுவோம், கம்மியாக சரி கம்மி பண்ணுவோம். பட் ரீட்டைல் ரேட் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் போய் வாங்கிக்கலாம். நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஆப் ரிலீஸ் ஆகிட்டோன்னே உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன். அப்புறமேட்டு வந்துச்சுன்னா கூட லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் போட்டுருங்க, அதிலேயே டவுன்லோட் பண்ணி வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு என்ன இஷ்யூ இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து ஒன்று காட்டுறோம், ஆமாம், நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு புதுசாக ஒரு 10-20 product வருதுன்னு வைங்களேன். அவங்க வந்து சம்திங் நம்ம இந்த வீடியோவில் காட்டுறோம், அதை நீங்கள் வெப்சைட்லேருந்து அப்டேட் பண்ண லேட் ஆகாமல் இல்லை உடனே இமீடியட்டாக பண்ணிடுவீங்க. இன்றைக்கி பொருள் வருதுன்னா இன்றைக்கி நேத்தே வந்துடும் ப்ராடக்ட் வெப்சைட்டில், அந்த மாதிரி தான் பார்ப்போம். ஏன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணுறது 1 week அப்புறம் தான் எங்களுக்கு வரும், அதுக்கு முன்னாடி நாங்கள் வெப்சைட் லைவ் பண்ணி விட்டுருவோம், அதனால் அந்த பிரச்சனையே வராது. இங்கே வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கும், எப்போவுமே வந்தோன்னா உங்களுக்கு அப்படியே போட்டு விட்டுருவோம். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ இந்த பேமெண்ட் விஷயங்கும் போது ஏதாவது இஷ்யூ வருங்க? அதெல்லாம் இஷ்யூ எதுவுமே இருக்காது ப்ரோ. அதில் பார்த்தீங்கன்னா இது ஃபோன்பேவும் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம், அது கவர்மெண்ட் ஐ மீன் ஃபோன் பேமெண்ட்ஸ் யூபிஐ எல்லாமே பண்ணிக்கலாம், கார்டு டீட்டெயில்ஸ் ஜிபே எல்லாமே பண்ணிக்கலாம், அப்புறம் பேடிஎம் ஆஃபீஷியல் பேடிஎம் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம், பேமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக வந்துடும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு உடனே கால் பண்ணி எங்கள் ஸ்டாஃப் இருப்பாங்க, கால் பண்ணி சொல்லிட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. வேறு ஏதாவது வேணுமா அந்த ரேட்டுக்கு, வேறு ஏதாவது ப்ராடக்ட் பார்த்து சொல்கிறீங்களா, இல்லை
ரீஃபண்ட் பண்ணிட்டுமான்னு கேட்டு உடனே ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகே, அது டிலேவே இருக்காது உங்களுக்கு. ஓகே, நிறைய இடத்துல அந்த ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துச்சு, ஆனால் இவங்களோட வீடியோஸ் நான் இது வரைக்கும் இது பேட் கமெண்ட்ஸ் இருக்காது, நெகட்டிவே கிடையாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையில் இருக்கவங்க தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க பண்ணல, இவங்க நிறைய பேர் நீங்கள் ஒரு நைட்டு பார்ப்பீங்க அந்த டைமில் வாங்கலாம்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி எந்த இஷ்யூ கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் ஆர்டர் போட்டுக்கிற மாதிரி ஒரு எப்போ வேணால் ஆர்டர் பண்ணலாம், எங்களுக்கு கால் பண்ணணுன்ற தேவையே கிடையாது. கால் பண்ணுறதா இருந்தால் 10 to 7 எப்போனாலும் கால் பண்ணிடலாம். இப்போ எனி இஷ்யூஸ் கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் இருக்கும், அதில் ரெண்டு நம்பருமே இருக்கும். ஓகே, எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க, சேஃப்லி இருக்கும். நம்மளும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், கீழே வந்து நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நிறையா ப்ராடக்ட் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது, நம்ம எல்லாமே வந்து ஓன பல காட்டிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சிப்பர் பாட்டில் ப்ரோ. சிப்பர் பாட்டில் இது என்ன ஒரு இதுனா விசேஷமான ஒன்றா, இதை நீங்கள் அப்படியே பெருசாக்கிக்கலாம். இந்த பாட்டில் நீங்கள் பாருங்க, சின்ன பாட்டில் வந்து எப்படியாலும் பெருசாக்கிக்கலாம், எப்படி பெண்ட் பண்ணாலும் அப்படியே நின்றுக்கும் அந்த பாட்டில். ஆமாம், ஸோ சின்ன பசங்கலாம் விளையாடுறதே பிடிப்பாங்க, ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போவோம், என்டர்டெய்னிங்காக இருக்கும் உங்களுக்கு பாட்டில். நிறைய இப்படி வளையும் போதெல்லாம் வந்து எதுவுமே ஆகாது, அந்த இதெல்லாம் ஜாயிண்ட்லாம் எதுவுமே ஆகாது. ஓகேங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் செம குவாலிட்டி பிளாஸ்டிக்கு. ஸோ அதெல்லாம் உடையவே உடைய எவ்வளோ தடவை வேணால் இடி பண்ணிக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. சோ குடிக்க குடிக்க நம்ம வந்து ஒரே பெரிய சைஸே வச்சிருக்கலாம், காலி ஆயிடு சப்பாத்தி அப்படியே சைஸுக்கு ஏத்த மாதிரி அமைக்கி விட்டுலாம், இத்தனோண்டா வந்துடும் உங்களுக்கு பாட்டில். சிப்பர் பாட்டில் சின்ன பசங்களுக்கு சும்மாவே பிடிக்கும். சோ இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 90 ருபீஸ் வரும், 90 ரூபா வரும் ரேட். அடுத்து இது பாருங்க, இது வந்து டிராவல் கிளாஸ் வரும், டிராவல் கிளாஸ் வந்து பிளாஸ்டிக். இதுல பாருங்க, டிராவல் கிளாஸ் எடுத்துருக்கேன், ஸ்டீலும் இருக்கு நம்ம கிட்ட, நான் இப்ப காமிக்கிறேன். இது பிளாஸ்டிக், இது பாத்தீங்கன்னா ரேட்டு 35 ருபீஸ் வரும், 35 ருபீஸ் சும்மா இப்படி. இது வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய சேவ் பண்ணி ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு டம்ளர் வேணுமா எடுத்து குடிச்சிட்டு வச்சுக்கலாம், எதுவுமே லீக் ஆகாது, எதுவுமே லீக் ஆகாது. 35 ருபீஸ் தான் வரும் இது ரேட்டு. நெக்ஸ்ட் ப்ரோ, அடுத்து இது பாருங்க, இது வந்து டோர் சீல் வரும். சரி, டோர் சீல் எதுக்குன்னா இப்ப சின்ன பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதவு ஃபாஸ்டா க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா கை நஞ்சிடும், கை நெய்யாம இருக்கு, இந்த கேப் இருக்கு இல்லையா, இப்ப வந்து ஒரு இதெல்லாம் கதவுனா எடுத்து மாட்டிடலாம். அப்ப என்ன வேகமா க்ளோஸ் பண்ணி கதவுல விளையாண்டாலுமே இது போய் இடிச்சிட்டு ஃபுல்லா ஸ்பாஞ்ச், அதனால வந்து டப்புன்னு க்ளோஸ் ஆகாது, இவ்வளவு கேப் ஓடையே இருக்கும். சோ இது ரேட்டு பாத்தீங்கன்னா 35 ருபீஸ் வரும், 35 ருபீஸ். ஆமா, ஓகே. அடுத்து இது பாருங்க, இது வந்து ஸ்நாக் பேக் சீலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா சீல் பண்ணுறதுக்கு, இப்போ பேக்கெட்லாம் ஸ்நாக் பேக்கெட்டு பிரிச்சதுக்கப்புறம் ஏர் போகாமல் இருக்குது, நம்ம ஸ்டேபிள் அடிப்போம்ல, அது போல மடிச்சுட்டு அப்படியே நீங்கள் இந்த கிளிப் போட்டு வச்சுக்கலாம். இல்லை சின்ன கிளிப் பெரிய கிளிப் எல்லாமே இருக்குது. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ், ரெண்டு கிளிப் எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் சொல்லிட்டு. ஆமாம், ஹோல்சேல் ப்ரைஸ் தான், ரீட்டைல் ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ரீட்டைல் ப்ரைஸ் ஒரு 20-30 ருபீஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ கண்டெய்னர் ப்ரோ, ஃபுல் பெட் குவாலிட்டியில் வந்துடும், 1 லிட்டர் கண்டெய்னரு. ஸோ இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு தான் எடுக்க முடியும், ஏர் லாக்கு திருப்பி ட்விஸ்ட் பண்ணி இப்படி எடுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு இருக்கும், இந்த பார்த்தீங்கன்னா 50 கிராம், 100 கிராம், 150 கிராம் இருக்கும். ஸோ நீங்கள் அளந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கிறதுக்கு, திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். குவாலிட்டி செம திக்கா பக்காவாக இருக்கும் ப்ரோ. இது ரேட்டு 95 ரூபா தான், 95 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோ. அடுத்து இது பாருங்க, 2 செக்ஷன் கண்டெய்னர். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் இருக்கு, 3 செக்ஷன், 4 செக்ஷன், எல்லா டைப்பும் இருக்கு. இது எதுக்குன்னா மெயினாக வந்து கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ சின்ன சின்ன கிச்சனாக இருக்குங்க இல்லையா, அப்போ வந்து அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைக்க ஸ்பேஸ் இருக்காது, அப்போ ஸ்பேஸ் சேவிங்க்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு இதில் ஆமாம் அப்படியே கொட்டிக்கலாம். இது 2000 ml இந்த கண்டெய்னர், ரெண்டு இதாக இருக்கும், 1000 ml 1000 ml இருக்கும், 1 லிட்டர் 1 லிட்டர் மாதிரி இருக்கும். இது அப்படியே மூடிட்டு எது வேணுமோ அதை மட்டும் ஓப்பன் பண்ணி அப்படியே கொட்டிக்கலாம். ஃபுல்லாக ஏர் டைட்டு தான், பக்காவாக இருக்கும் ப்ரோ. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 ருபீஸ். இது 2 செக்ஷன் கண்டெய்னர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் கண்டெய்னர் இருக்குது நம்ம கிட்ட. இதில் தனித்தனி இண்டிவிஜுவல் கேப்பே வந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இது இருக்கும், பார்ட்டிஷன் இருக்கும். இதுமே ஒன்று ஒரு ஹாஃப் கேஜி 500 ml வரும். ஓகே, 500 ml. இதுவுமே 4 செக்ஷன் கண்டெய்னர். இப்போ பார்த்தோம்ல 2 செக்ஷன், அதே டிசைனில் இது 4 செக்ஷன், அதே 4 மூடி இருக்கும், 4 வேணும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 இது இருக்கிறது, ஒரு 4 வாங்கினீங்கனாலே 16 பொருள் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வெறும் 4 குட்டி குட்டி ஸ்பேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா 4 பாக்ஸ் வச்சுட்டு 16 பொருள் வச்சுக்கலாம். ஆமாம், ஸோ உங்களுக்கு இன்னும் கிச்சனை வந்து சமையல் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும் லேடிஸ், சின்ன கிச்சனாக இருக்க இடத்துலலாம். இப்போ ஏம்ரோ எனக்கு ஒரு டவுட்டு, 2000 ரூபாய்க்கு மேலே ரீட்டெயிலில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து ஹோல்சேல் சைட்டில் பண்ணிக்கலாங்களா? ஹோல்சேலில் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம், ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆமாம், ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 செக்ஷன் 4 செக்ஷன்லாம் வாங்குறீங்கன்னா ஹோல்சேலில் 135 ருபீஸ். ஓகே, ஓகே. இது ரீட்டெயில்னா உங்களுக்கு 165 இருக்கும். ஸோ ஒரு 30 ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுங்களா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நீங்கள் நிறைய வாங்குறீங்க, வீட்டுக்கே நிறைய வாங்குறீங்க அப்படின்னா ஹோல்சேலில் வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே நாங்கள் வந்து காட்டுற ப்ராடக்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து நான் எல்லோரும் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ரீட்டெயில் வெப்சைட்டே போக தேவையில்லை, நீங்கள் ஹோல்சேலில் போய் வாங்கிக்கலாம். 2000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா 2000 ரூபாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நாங்கள் நிறைய காட்டுறோம், நிறையா இருக்குது. ஆமாம், அதனால் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஹோல்சேலில் கூட பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். நிறையா
ஒரே கண்டெய்னரா வச்சு ஒரே கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரீ செக்ஷன் கண்டெய்னர் நான் அதில் சொன்ன மாதிரி தான். இது த்ரீ செக்ஷன் உள்ள பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டிஷன் இருக்கும். எது வேணுமோ அதை மட்டும் திருப்பி இதை கூட கழட்டிக்கலாம் இல்லைங்களா? இல்லை வைக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சவுத்துல ஒட்டுறதுக்கு எதுவுமே இருக்காது. நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எஜ்ஜில் போயிட்டு சாச்ச
அப்படியே மாட்டிக்கும் உங்களுக்கு சவுத்துல மாப். திருப்பி எடுக்கணும்னா இப்படி எடுத்தா மட்டும்தான் வரும், கீழே இழுத்தீங்கன்னா வரவே வராது. ஆமா அப்படியே தான் இருக்கும், இப்படி எடுத்துக்கலாம் திருப்பி அப்படியே மாட்டிக்கும். கொஞ்சம் மாட்டிக்கலாம், குழந்தைங்களா இழுக்காம இருப்பாங்க. நம்மளுக்குமே தண்ணி எல்லாம் இப்ப மாவுல தண்ணி வடிக்கிறதுனால அப்படியே உடஞ்சிடும் ஈஸியா. இது ரேட்டு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 70 ருபீஸ் வரும். 70 ருபீஸ் மாப் சொல்றேன். ஆமா அடுத்து இது பாருங்க ப்ரோ, காஃபி ஹீட்டர், சின்ன காஃபி ஹீட்டர். இது எங்கயாவது ஆமா ஆமா இப்பெல்லாம் நாங்களே இப்போ வந்து ஊட்டி டூர்லாம் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு காஃபி வாங்கணும், குடிக்க சூடு தண்ணி வேணும் அப்படின்னா டப்புன்னு எடுத்து உள்ளே வச்சுன்னா அப்படியே டக்குன்னு சூடாயிரும். வெறும் 10 seconds போகுது சூடாகிறதுக்கு, அப்படியே சூடாயிரும். ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா 75 rupees வரும். ஆமாம் இது பாருங்கள், இது வந்து ரேசர் ப்ரோ, ஃபேஸ் ஐப்ரோ ரேசர். ஐப்ரோஸ் வந்து லேடிஸ்லாம் வந்து ட்ரிம் ஐ மீன் ஷேப் பண்ணுறதுக்கு, ஃபேஷியல் ஹேர்லாம் மூஞ்சில் லைட்டாக முடியலாம் இருக்கும் ஃபேஸில், அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு அவங்களே எடுத்துக்கலாம். பர்சனல் கேர் செட் ஆஃப் 3 வரும். ஆமாம் இது 35 rupees தான், 35 rupees தான் வரும் மூணு சேர்த்து. அடுத்து இது பாருங்க, இது வந்து ஃபுட் கவர் ப்ரோ. இப்போ சின்ன பசங்களாம் நம்ம பார்த்துருப்போம்ல, கொசு கடிக்காமல் இருக்க அப்போலாம் பெரிய குடம் மாதிரி இருக்கும், படுத்தூங்கும் போது மேலே போடுவோம்ல, அதே மாதிரி இது ஃபுட்டுக்கு வரும். இப்போ டைனிங் டேபிளில் சாப்பிட்லாம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி எடுத்து கவர் பண்ணி வச்சுக்கலாம், கொசு எதுவுமே வராது. ஆமாம் திருப்பி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 110 rupees வரும். 110 rupees நிறையா ரோட் சைட் ஷாப்புக்கெல்லாம் கூட, ஆ ரோட் சைட் ஷாப்பில் வடைலாம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் இதை கவர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது பாருங்க, இது வந்து ஸ்க்ரப்பர் க்ளவ். ஸோ ஸ்க்ரப்பர் க்ளவ் எதுக்குன்னா, இப்போ நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுலாம் கிச்சனில் என்ன ஆகும், லேடிஸ்க்கு அந்த சோப் அலர்ஜின்னு வரும் நிறைய பேருக்கு. என்னன்னா சோப்பு படும்போது கையில் என்னாவும் வெள்ளை வெளியே திட்டு திட்டாக வரும் கையில், அந்த அலர்ஜிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதை வச்சுக்கலாம். தண்ணி கூட உங்க கையிலேயே படாது ஃபுல்லாக, இதில் ஸ்க்ரப்பரே உங்களுக்கு தேவைப்படாது. இதுலேயே நமக்கு ஸ்க்ரப்பர் வந்து அப்படியே நீங்கள் சோப்பு எடுத்து வச்சு பாத்திரம் தேய்ச்சிக்கலாம். இல்லை குளிக்கும் போது ஸ்க்ரப்பராக கூட உடம்பு தேய்க்கிற கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் சிலிக்கானால் எதுவுமே ஆகாது. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 135 rupees ஹோல்சேலில். இது மட்டும் அப்பப்போ இந்த சிலிக்கானாலே கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இப்போ லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா அது 160 rupees ஹோல்சேல் ரேட் இருந்துச்சு, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும் நம்மளாலே சொல்ல முடியாது, வர ரேட்டை வச்சு தான் இருக்கும். நிறைய டைம் வந்து எக்ஸ்போர்ட்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே மொத்தமாக ரேட் அதிகமாகிடுது. ஸோ இது பாருங்க, இது ட்ராலி பேக் ப்ரோ, இந்த சின்ன பேக்காக இருக்குங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க, இல்லை இந்த பேக் பத்தலை இன்னும் கொஞ்சம் பொருள் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஜிப் இருக்குங்களா. ஓகே இந்த ஜிப்பை மட்டும் இதை அவுத்துட்டிங்கன்னா போதும் பாருங்க. அதான் ட்ராலிங்கும் போது இது நீங்கள் வந்து ஹேண்ட்பேக் மாதிரி காட்டுறீங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, அவ்வளோதான் பெரிய பேக்காக மாறிடுச்சுங்களா. அப்படியே கீழே வச்சு இழுத்துட்டு வந்துருக்காங்க. இப்போ பெரிய பேக் ஆகிடுச்சு, இதில் வச்சோன்னே வெயிட் அதிகமாக இருமா. ஆமாம் அப்போ அப்படியே ட்ராலிங் கீழே இருக்கும், எடுத்து போட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் அப்படியே வச்சு நீங்கள் எங்கேனாலும் ஊருட்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம், அப்படியே நிற்கும். ஹேண்ட்பேக்னா ஹேண்ட்பேக், ட்ராலி வேணும்னா ட்ராலி, வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இதுலேயே அவங்களுக்கு இந்த லாக்குமே வந்துடும். ஸோ உள்ளே இருக்க பொருள் எதுவுமே கொட்டாமல் லாக். இப்போ ஹேண்ட்பேக்காக யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனு அதெல்லாம் வந்து யோசிப்பீங்க, சூப்பராக இருக்குது பாருங்க ஹேண்ட்பேக்கான டிசைன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நைலான் ப்ரோ, வாட்டர் ப்ரூஃபும் கூட. இங்கே பாருங்க உள்ளே வந்து பிளாஸ்டிக் கோட்டரில் இருக்கும், வெளியே வந்து துணிமை நைலானில் இருக்கும். எவ்வளோ ப்ரோ இது பார்த்தீங்கன்னா 240 rupees. 240 rupees நல்லா வெயிட் தாங்கும், சூப்பரா. ஃபிஷ் ஸ்கேல் ஸ்கிராப்பர், மீன்ஸ் எதில் எடுக்கிறது நாமளும் நம்ம கத்தியில் எடுப்போம் இல்லையா, எடுக்கும்போது நாமளும் நம்ம மேலே சைட்லாம் தெரிக்கும். இதை வச்சு நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும்னா உள்ள கண்டெய்னருக்குள்ளேயே போயிடும் எல்லாமே. ஸோ வந்து வெளியே எங்கேயுமே தெரிக்காது, திருப்பி எடுத்து குப்பத்தில் போட்டு நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக்கில் தான் வரும், அதனால வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மங்காது. மக்களுக்கு சண்டேஸில் தேவைப்படுங்க, சண்டேஸில் தேவைப்படும். ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 64 rupees, 64 rupees 64 rupees தான் ரேட் வரும். ஓகே இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில ஷாப்பில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க, அது வந்து இப்ப குவாலிட்டி வைஸ்ங்கறதும் குவாலிட்டி வைஸ்ன்றது தான் ப்ரோ மெயின். ஏ கிரேட்னு ஆமா, ஏ கிரேட் பி கிரேட் நம்ம கிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே மினிமம் 4 கிரேட் வரும் ப்ரோ. 4 கிரேட் எல்லா ப்ராடக்ட்லயும் மினிமம் 4 கிரேட் வரும். ஓகே சோ நம்ம கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி தான், பீப்பிளோட नीडக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான். இந்த ரேஞ்சில போதுனா இந்த ரேஞ்சில போதுனா, ஏன்னா நம்ம கிட்ட வரவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா
ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்க மாட்டாங்க. குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஓரளவு குவாலிட்டி நல்லா இருக்கணும், ரேட்டும் கம்மியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்படி கேட்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துறோம். அவ்வளோதான், இதில் நல்ல குவாலிட்டி, நல்லா ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு ஏ கிரேட் ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்னு. நம்ம வெப்சைட்டில் இப்போ நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் வருது, நார்மல் ஃபர்னிச்சரும் இருக்கு, செலோ கம்பெனிலே இருக்கு, ஒன் இயர் இதோட வந்துடும், பிராண்டோட நம்ம டீலர் தான் செலவில். செலவு ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும், வாரண்டி கேரண்டியோட ஏதாவது உடஞ்சவே மாட்டோம். இந்த பிளாஸ்டிக் கேட்ஜெட்ஸ் அந்த ஃபர்னிச்சர்ஸ் வரும் அது மாதிரி, அந்த இது ஃபர்னிச்சர்ஸ்ல இருந்து அதுல வர ஃபிளாஸ்க், டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இருக்கு. நார்மல் அன்பிராண்டட் அன்பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கு, அதான் லோ பிரைஸ்ல இருக்கிறதும் இருக்கு, அதே மாதிரி பிராண்டடும் இருக்கு. ஸோ நீங்க எது வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். அடுத்து இது பாருங்க, லாண்ட்ரி பேக். இது லாண்ட்ரி பேக் எனக்கு தெரியும், சின்ன பேச்சுலர்ஸ் இருக்கவங்க யூஸ் ஆகும். பேச்சுலர்ஸ்ல இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டு சைஸ் இருக்கு ப்ரோ, சின்னதும் இருக்கு பெருசும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பெரிய பேக், அவ்வளவுதான். அவ்வளவு சின்னதா ரவுண்டா இருக்கும், இப்படி எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவு நிறைய போட்டுக்கலாம், ஒரு 10-20 சட்டை போட்டுக்கலாம், தாராளமா போட்டுக்கலாம். நீங்க பாருங்க இவ்வளவு பெருசு வந்துடும். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதுமே வந்துடும், சின்ன லாண்ட்ரி பேக்குமே இருக்கு. ஒரே ஒருத்தர் வீட்டுல நீங்க தனியா ஒருத்தர் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க சின்னதை எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், அவ்வளவுதான் சின்னது இது. சூப்பர். ஸோ நீங்க எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். வேணாம் அப்படின்னா அப்படியே மடிச்சு சுத்தி வச்சிடலாம். இது 85 ரூபா வரும் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா 130 ரூபா வரும், 130 ரூபா. ஆமா, ஓகே. சின்னது இது பெருசு. அடுத்து இது பாருங்க, டூத் பேஸ்ட் ஸ்குவீசர். ஸோ நம்ம வீட்டில் பேஸ்ட் தான் இருக்குல்ல ப்ரோ, பேஸ்ட் வந்து காலி ஆகிற கட்டத்தில் இருக்கும்போது நம்மளால இப்போ பிதிக்க அதை எடுக்கவே முடியாது. அப்போ அது பாட்டம் மட்டும் இதில் சொருவிட்டு அப்படியே அதை உள்ளே வச்சு நீங்க அப்படியே ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். என்னாவும் உங்களுக்கு எல்லாமே மொத்தமாக சுத்தி பிதுக்கி லாஸ்ட்டாக எடுத்துட்டு வந்து கொடுத்து சொல்றீங்க, ஒரு டிராப் இல்லாமல். உடம்புல பாருங்க இப்போ சிலிகான் ஃபனலில் இது பார்த்தீங்கன்னா பிக் சைஸு, சின்ன சைஸும் இருக்குது. பிக் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 வரும், சின்ன சைஸும் உங்களுக்கு 25 ருபீஸ். எது ப்ரோ என்னது சிலிகான் ஃபனல் மாட்டி அது நம்ம மொத்தமா இடம் பிடிச்சிக்கும், இது இடமே பிடிக்காது. எவ்வளவுங்க இது? 55 ருபீஸ் வருது. ஓகே ப்ரோ. இது பாருங்க, ஐ மாஸ்க் ப்ரோ. ஐ மாஸ்க்ல நம்மகிட்ட டிசைனும் இருக்கு, வித் டிசைன் வித்தவுட் டிசைன் ரெண்டு இருக்கு. இது பாருங்க, இது வித் டிசைன்ல உள்ளது. எதுக்குன்னா ப்ரோ, இது உள்ள ஒரு ஜெல் இருக்கும், அந்த ஜெல்ல வந்து நீங்க எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஐ மாஸ்க் எடுத்து போட்டுக்கலாம் ப்ரோ. உள்ள எடுத்து இதை போட்டுடணும், உள்ள இதை போட்டு வச்சுட்டு அப்படியே எடுத்து கண்ணில் மாட்டிக்கலாம். ஸோ கண்ணில் மாட்டினா என்ன ஆகும்னா, கண்ணு எரிச்சலுக்கு, தலைவலிக்கு, இப்போ ரொம்ப ட்ராவல்லாம் போகிறீங்கன்னு பைக்கிலலாம் கண்ணு எரியா இருக்கும் நைட்டில், இல்லை கம்ப்யூட்டர் ரொம்ப யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்ணெலாம் எரியா இருக்கும், அப்போ வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணி. அன் டைமில் வருவாங்க திடீர்னு கண்ணு செவந்து போய் தூக்கம் இல்லாமல் இருக்கும், அப்போல்லாம் இந்த சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தூக்கி இது உள்ளே வைக்கணும். இது எதுவும் சைட் எஃபெக்ட்லாம் ஒன்று கிடையாது, இது வெறும் சில்னஸ் ஹோல் பண்ணுறது ஜெல்லாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் உங்கள் ஃபேஸ்லேயும் ஜெல்லே படாது, துணியில் தான் வைப்பீங்க, அந்த சில்னஸை வந்து ஹோல்ட் பண்ணும் இந்த ஜெல். அவ்வளோ நிறைய அந்த ட்ராவலிங் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நீங்க லைட் எரியாம இருக்க, ஐ மீன் லைட் கண்ணில் படாமல் தூங்குறதுக்கு இதை நீங்க ஜெல் இல்லாம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அப்படி நீங்க ஐ மாஸ்க் வெயில்ல போகும்போது ஜெல்லோட போட்டுக்கலாம். ஆமா, இன்னும் சில்லுன்னு இருக்கும், சில்லுன்னு இருக்கும். இது ரேட் பாத்தீங்கன்னா 110 ரூபா வரும், 110 ரூபா. உள்ள இதுல என்ன இருக்குங்க? இதுல ஜெல் மாதிரி இருக்கும், ஒரு கெமிக்கல் ஜெல் தான். அது என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த கோல் இப்ப தண்ணியில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெளியே இருந்து தண்ணியா வரும், அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டக்குன்னு போயிடும் சில்னஸ், டக்குன்னு தண்ணி ஆயிரும். இது பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகியே இருக்கும்.
அதுக்காக 110 ரூபா வரும். இது வித்தவுட் டிசைனும் இருக்கு, வித்தவுட் டிசைன் பாருங்க வெறும் பிளாக்கா வரும். சோ இது பாத்தீங்கன்னா 95 ரூபா வரும். இதுல ஜெல் இருக்கும். ரைட் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா வரும் கேண்டி பாக்ஸ். கேண்டி பாக்ஸ் இது பெரிய சைஸ். நம்மகிட்ட பெரிய சைஸும் இருக்கு, சின்ன சைஸும் இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 135 ரூபீஸ் வரும். இது 175 வித் மொபைல் ஹோல்டரோட வரும். வித் மொபைல் ஹோல்டர் அதே தான். ஓகே ஓகே. மூவி பாத்துக்கிட்டு அப்படியே எடுத்து நீங்க மொபைல் வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் சாக்லேட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுலாம் இங்க பாருங்க. இது பெருசா வரும் உங்களுக்கு, பிரம்மாண்டமா இருக்கும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தோடு கமல் அது மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கலர் சூப்பரா இருக்கு பாருங்க. உங்களுக்கு நல்ல மைல்டா மாதிரி இன்னும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் இந்த பெரிய சைஸ். இது பாருங்க, இது சின்ன சைஸ் சேம், இதே மொபைல் ஹோல்டரோட வந்துடும். சமைக்கிறதா இருந்தா நீங்க இது அஞ்சரை பெட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கலாம், மிளகு சீரகம் அதெல்லாம் வச்சுக்கலாம். அப்படியே மூவி பாத்துட்டு இல்லைனா உங்களுக்கு யூடியூப் பாத்துட்டு சமைக்கிறீங்க பாத்துக்கிட்டு. ஆமா, இது ரேட் பாத்தீங்கன்னா 135 ரூபீஸ் அது எவ்வளவு வருது? அது 175 ரூபீஸ். இது 175 இது ரேட். அடுத்து இது பாருங்க ப்ரோ, லென்ஸ் மக். ஸோ லென்ஸ் மக்ல இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. ஏன்னா வந்து நார்மல் லென்ஸ் மக்ல பாத்தீங்கன்னா ஒரு இதான் மூடி தான் இருக்கும், இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மூடி வரும். நான் நார்மல் இதே பார்த்ததுல ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் பாக்குறேன். வீடியோல வந்து நான் பாத்துருக்கேன் இதை. ஓஹோ, இது பார்க்க வந்து உங்களுக்கு லென்ஸ் மாதிரியே இருக்கும். எக்ஸாக்ட்டா லென்ஸ் மாதிரியே இருக்கும். எல்லாமே அதுல இருக்க டிசைன் அக்யூரசில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா லென்ஸ் மக் மாதிரியே தான் இருக்கும். ஃபோக்கஸ் எல்லாமே அப்படியே வந்து பக்காவா கொடுத்திருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு சிலிகான் லிட்டோட வந்துரும். அதனால வந்து உங்களுக்கு லீக் ஆகாது. நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு இங்க மேல இருக்குங்களா, இது ஓபன் பண்ணி அப்படியே சிப் பண்ணி குடிச்சுக்கலாம். ஓகே ஓகே. சிப்பர் இருக்கும், சிப் பண்ணி குடிச்சுக்கலாம். இல்ல இது வேணாம், இது லைட்டா இது ஆனா தலைகீழ்லாம் வச்சீங்களா லைட்டா இங்க ஓபன் இருக்கறதால லீக் ஆகலாம். சோ இதை எடுத்துட்டு நீங்க இந்த மூடி வச்சு முடிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர். இங்க டிராவலுக்குலாம் எடுத்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு நீங்க கவர் பண்ணிக்கலாம். இது லென்ஸ் கேப் மாதிரியே இருக்கு. லென்ஸ் கேப் வச்சு மூடி வச்சு நிறைய பேர் இந்த போட்டோகிராஃபி பிடிக்கும் கேமரால வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம், செம ஹாப்பியா இருப்பாங்க. ஆமா ஆமாங்க. இது ரேட் பாத்தீங்கன்னா வரும், இது கேப் இந்த ரெண்டு கேப் எல்லாம் இது மட்டும் சேர்த்து வரும் 165 ரூபீஸ் வரும். இது இந்த ரெண்டு கேப் இருக்கு தெரியும் இருக்குல்ல கண்ணாடி
பின்னாடி துடைக்கிறது, வீட்டில் இருக்க பாத்ரூம் கிணறுலாம் என்ன ஆகும், மாதிரி உப்பு படிஞ்ச மாதிரி ஆகும், வேற ஏதாவது ஸ்க்ரப்பர்ஸ்லாம் தேய்ச்சோன்னா என்ன ஆகும், ஸ்க்ராச் விழுந்துடும். இது பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல தேய்க்கிறதுக்கான ஸ்பாஞ்சு. இதில் வந்து நீங்க சோப் ஏதாவது போட்டுட்டு இல்லை ஷாம்பு கூட போட்டுட்டு நல்லா கண்ணாடி தேய்ச்சிட்டு பின்னாடி வைப்பர் இருக்கும், இங்கே பாருங்க வைப்பர் பிளாஸ்டிக் இதில் இருக்கும் ரப்பர்ல அப்படியே வச்சு வைப் பண்ணி கிளீனாக பளிச்சுன்னு ஆயிரும் உங்களுக்கு. இது ரேட் வந்து 75 ரூபா வரும், 75 ரூபா 75 ருபீஸ் தான். அடுத்து இந்த மாதிரி ஹுக்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட நிறைய டைப் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரனைட் மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா, கிரனைட் மார்பிள் டிசைன். இதெல்லாம் நல்லா இருக்கும். இன்னும் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா செட் ஆஃப் 4 செட் ஆஃப் 3ன்ற மாதிரி அந்த மாதிரி வரங்களா? ஆமா, இது செட் ஆஃப் 6 ஹுக். ஓகே, பாத்தீங்கன்னா 6 ஹுக் இருக்கும். இது ஆக்சுவலா பின்னாடி ஸ்டிக்கர் இருக்கும் இல்லீங்களா? ஸ்டிக்கர் தான், பிரிச்சு ஓட்டிக்கலாம், பிரிச்சு அப்படியே நீங்க ஓட்டிக்கலாம், அவ்வளவுதான். அடுத்து இது பாருங்க, இது வந்து உங்களுக்கு இது சாப்பிங் போர்டு, நைஃப், ஒரு பீலர், எல்லாமே சேர்த்தே வந்து சாப்பிங் போர்டு சின்னதா இருக்கும் உங்களுக்கு, கியூட்டா காம்பாக்டா இருக்கும். ஒரே ஒருத்தர் வீட்டுல உட்காந்து நீங்க சமைக்கிறீங்கன்னு உங்களுக்கு பீலர் தேவைப்படும், கத்தி தேவைப்படும், போர்டு தேவைப்படும், ஒரு 4 சின்ன வெங்காயம் 2 தக்காளி போடுறீங்கன்னா அவ்வளவுதான், கரெக்டா இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணி பண்றதுக்கு. எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக் பக்கா குவாலிட்டியா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா செம ஸ்ட்ராங்கா இருக்கும். இது எல்லாமே இது ரேட்டு பாத்தீங்கன்னா 160 ரூபா வரும், 160 ரூபா வந்துடும். இதுல ஏதாவது பெருசு இருக்குங்களா நம்ம கிட்ட? பெருசு இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட. இப்ப பாத்தீங்கன்னா இதுல உட்டும் இருக்கு நம்ம கிட்ட, உட்ல பாத்தீங்கன்னா 4 சைஸ் இருக்கு, பெரிய சைஸ்ல சின்ன சைஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ், இதோட பெருசு இருக்கு, இதோட சின்னதும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம 145 ஆரம்பிச்சு 210 வரைக்கும் ஆமா, அது சைஸ்க்கு ஏத்த மாதிரி உடன் சாப்பிங் போர்டு. அப்புறம் ஆஸ் யூசுவல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நைஃப் வேணும், வேற ஏதாவது அந்த இதெல்லாம் பீலர்லாம் வேணும்னா அதெல்லாம் நார்மலா தனித்தனியா நீங்க வாங்கிக்கலாம். பீலர் பாத்தீங்கன்னா அது 9 ரூபா 9 ருபீஸ்ல இருந்து 9 ரூபால இருந்து 80 வரைக்கும் உங்களுக்கு பீலர் இருக்கு. ஓகே, அதுக்கு ஏத்த மாதிரி 9 ரூபா தான். இது என்னத்த யூஸ்னு பாத்தீங்கன்னா இது பெரிய யூஸ் இருக்கு, இதுல நிறைய பேருக்கு தெரியும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 ரூபா வரும் ப்ரோ, சூப்பரா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் பாட்டும் போடுறேன் கண்டிப்பா, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் அடுத்த பாட்டு போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ பை ப்ரோ, தேங்க்யூ, பாய்.